வணக்கம், வாங்க நாலு ஒரு மூலையிலே இன்றைக்கி நம்ம ஒரு மூலையை சந்திக்க போகிறோம். என்ன அப்படி ஒரு மூலைனா சிறுகுறிஞ்சான் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்க. சிறுகுறிஞ்சானா அது அருமையான ஒரு மூலைங்க. இது வந்து ஒரே ஒரு வியாதிக்கு மட்டும்தான் பயன்படும். அது என்ன ஒரு வியாதின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நிறைய வந்து இன்சுலின் சரியாக சுரக்காதனால நமக்கு சுகர் கண்ட்ரோல் அதிகமாக வந்ததுனால இந்த சிறுகுறிஞ்சானை பயன்படுத்தினா நமக்கு சுகர் கண்ட்ரோல் லெவலில் இருக்கும். ஆனால் வந்து முழுமையும் வந்து சுகர் கண்ட்ரோலேருந்து வெளியில் வரலான்றது எந்த மெடிசன் கொடுத்தாலும் முடியாத விஷயங்க. ஆனால் இந்த சிறுகுறிஞ்சா வந்து சுகர் வந்து நமக்கு லைட்டாக வர்றதுக்கு முன்னே சிறுகுறிஞ்சானை எடுத்துட்டிங்கன்னா சுகர்லேருந்து ரிலீவ் ஆகிக்கலாங்க. இதான் விஷயம். சுகர் அதிகமாகிடுச்சே அப்படின்றது வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நார்மலாக வச்சுக்கலாம். சிறுகுறிஞ்சானை நம்ம வந்து மெடிசனாக எடுத்துக்கிட்டோன்னா நார்மலாக வச்சுக்கலாங்க. அதே மாதிரி சிறுகுறிஞ்சானை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து சுகர் லோ சுகர்காரரு கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது விஷயங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து சுகரை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். சிறுகுறிஞ்சான் பொறுத்தளவுக்கு சுகரை குறைக்கும். லோ சுகர்காரரை பொறுத்தளவுக்கு நல்ல தூக்கம் இருக்கணுங்க. நல்ல தூக்கம், டென்ஷன் அறவே இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி நேரம் சாப்பிட்டுக்கணும். லோ சுகர்கார் முடிஞ்ச அளவுக்கு நேரம் சாப்பிட்டுக்கணுங்க. நல்லா உறக்கம் இருக்கணுங்க. அவங்களை வந்து நார்மல் கொண்டுட்டு வந்துடலாம். அது ஈஸியான முயற்சிங்க. அதே மாதிரி லோ சுகர் இருக்கிறவங்க ஒரு சாக்லேட்டு, ரெண்டு மூணு சாக்லேட்டு எப்பயுமே பாக்கெட்டில் வச்சுக்கோணுங்க. ஏன் அப்படின்னா, சுகர் திடீர்னு அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு டென்ஷன் ஆனவங்க சுகர் குறைய ஆரம்பித்தோம்னா அவங்க வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிடுவாங்க. அந்த டைமில் வந்து நம்ம வந்து சர்க்கரையை தேடி போக முடியாதுங்க, சாக்லேட்டு தேடி போக முடியாது. ஒரு சாக்லேட் இருந்தேன்னா உள்ளார போட்டுக்கிட்டால் நார்மலாகிக்கலாம், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மெயின் வந்து ஒன்றே ஒன்று வச்சுங்க, சுகர் வந்துருச்சு அப்படின்னு மட்டும் வருத்தப்படாதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், சுகர் இருக்கிறவங்களை வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி சரி பண்ணிக்கலாம். சுகர் இருக்குதேன்னு நீங்கள் வந்து உடம்புல வந்து நீங்கள் ஒரு இமோஷன் ஆனீங்கன்னா சுகர்லேருந்து ரிலீவ் என்றைக்குமே ஆக முடியாதுங்க. ஃப்ரீயாக இருங்க, கண்டிப்பாக வந்து சுகரை வந்து ரிலீவ் பண்ணலாங்க. சுகரை நார்மலாக வச்சுக்கலாம். நிறைய வீடியோ கொடுத்துருக்குறங்க உங்களுக்கு. நிறைய நம்ம சுகர் சம்மந்தப்பட்ட நகை பழக்கூட்டம் நிறைய கொடுத்துருக்குறங்க. வெந்திய சமாசாரம் நிறைய கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி துவர்ப்பு தன்மையில் நிறைய கொடுத்துருக்கேன். சுகருக்கு நிறைய கொடுத்துருக்குறேன். கொய்யா இலையை ரெகுலர் எடுத்துங்க. சுகர்லேருந்து நீங்கள் நார்மலாகிக்கலாம். எந்த தொந்தரவும் வர கூட கொடுத்துருங்க. இன்றைக்கு பொறுத்தளவுக்கு நம்ம சிறுகுறிஞ்சானை தான் நம்ம எடுத்துருக்குறோம். சிறுகுறிஞ்சானை நம்ம எப்படி எப்படிலாம் பயன்படுத்தினா சுகர்லேருந்து நம்ம நார்மலாக இருக்கலாம் அப்படின்றதான் இன்றைக்கி வீடியோங்க. பாருங்கள், இன்றைக்கி வந்து சிறுகுறிஞ்சானை வந்து மலங்காட்டிலேருந்து பொறிச்சிட்டு வந்திருக்குறங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்ற காட்டுறதுக்காக தான் இன்றைக்கி சிறுகுறிஞ்சானை வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்குறேங்க. ஏன்னா வந்து நம்ம வாயில் வந்து இது அப்படி இது அப்படின்னு சொன்னால் தெரியாதுங்க. முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்துங்க. இது வந்து ஒரு குடி வகையை சேர்ந்ததுங்க. சிறுகுறிஞ்சான்றது ஒரு குடி வகையை சேர்ந்தது. இது பார்த்திங்கன்னா நிறைய வந்து மலங்காட்டு சைடு வேலி சைடில் தாங்க இது நிறையா இருக்கும். இந்த தலையை மட்டும் ஐடி நல்லா பார்த்துங்க. இது நல்லா குடியாக ஓடிட்டுருங்க. பக்கத்தில் இருக்கிற மரத்தை மேலே விழுதுகளோடு ஓடிட்டுருக்கோம். இது பாருங்கள், இதுதாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து மண்ணுக்குள்ளே இருக்கிறதுங்க, மண்ணில் இருக்கிற வேருங்க. இதை பொறுத்தளவுக்கு சிறுகுறிஞ்சா நீங்கள் ஒரு செடியை பிடிங்கிட்டு வந்தீங்கன்னா மல்லிப்பூ செடி மாதிரி நீங்கள் வந்து பதியம் போட்டு வச்சுட்டிங்கன்னா வீட்டு முன்னாலே இருக்கும். சுகர் இருந்தாலும் சரி, சுகர் இல்லைனாலும் சரி, நம்ம வீட்டு முன்னால் இதை ஒன்று வளர்த்துக்கிட்டிங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு ஒரு பயன்படுங்க, நமக்கு இல்லைனாலும் இன்னொருத்தருக்கு பயன்படுங்க. முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மல்லிப்பூ செடி மாதிரி இப்படி சுருட்டிக்குங்க. இந்த கொடியுடைய கொடியே இருந்தாலும் சரி, வேராடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே மண்ணில் ஒரு சைடு பதியம் போட்டு அப்படியே வச்சுட்டிங்கன்னா தளைஞ்சு வந்துடுங்க. இந்த மாதிரி எடுத்துங்க பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இது தளைஞ்சு வந்துடுங்க. சரிங்களா, டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மேலே எதனா வந்து வெயில் அடிக்காமல் எதனா ஒரு ஓலை கிளையை கட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி வச்சு மண் ஒரு அரைடி பறித்து இதை கீழே வச்சு இதை எடுத்துக்கங்க. சரிங்களா, பதியம் போட்டு இதை எப்படி வளர்த்துறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி எடுத்துங்க. இன்றைக்கி நிறைய கொண்டுட்டு வந்திருக்கிறேன் பாருங்கள், நிறைய பொறிச்சிட்டு வந்திருக்கிறேன். வீடியோக்காக நிறைய பொறிச்சிட்டு வந்திருக்கிறேன். இதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தினா சுகர்லேருந்து ரிலீவ் ஆகும் அப்படின்றதுக்காக. இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பச்சையிலே வந்து நிறைய நம்ம பயன்படுத்த முடியாதுங்க. இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நிழலில் வந்து காய வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இல்லைன்னா ஒரு கல்லில் போட்டு வந்து இடிகல்லில் போட்டு இடித்து இதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இதை கீழே வச்சிடலாங்க. சரிங்களா, இந்த தலையை பொறுத்த அளவுக்கு வீட்லேயே இருந்ததுன்னா பச்சையில் டெய்லி ஒரு ரெண்டு தலை மூணு தலை இருந்தால் போதும், அதிகமாக வேண்டியது இல்லைங்க. அதே மாதிரி இதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டுங்க. இந்த பவுடரும் நம்ம வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா, வெந்தயத்தையும் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லியும் நீங்கள் வந்து காலையில் வந்து டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி சுடு தண்ணியில் ஒரே ரெண்டு விரலில் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அவ்வளோ ரெண்டு டைம் இப்படி விரலில் எடுத்து ரெண்டு டைம் இந்த பொடி இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கிட்டு வெந்தயத்தையும் நல்லா பவுடராக அரைச்சி ரெண்டு மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சுக்கிட்டு இந்த ரெண்டே ரெண்டு விரலில் மட்டும் எடுக்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு டெய்லி சுடுதண்ணியில் காலையில் குடிச்சிட்டு வாங்க. சுகர் வந்து உங்களுக்கு அதிகமாகாதுங்க, நார்மலாக இருக்கும். இது தாங்க வந்து சிறுகுறிஞ்சானுடைய மெடிசன் சம்மந்தப்பட்டதுங்க. இப்போ இந்த உடைய தலையை எப்படிங்க நாங்கள் ஐடி பண்ண முடியும், நீங்கள் தலையை காட்டிட்டீங்க, இதை வந்து நம்ம எப்படிலாம் ஐடி பண்ண முடியும்னா தலையை பொறுத்தளவு இது மாதிரியே தலை உங்களுக்கு ஐடியை நல்லா தலை தெரிஞ்சிருச்சுன்னா இந்த தலையை பொறுத்தளவுக்கு ஒரு ரெண்டு தலை
மென்று பாருங்கள். மென்று பார்த்துட்டிங்கன்னா லேசாக ஒரு கசக்குங்க. அதுக்கப்புறம் சுகர் கொஞ்சம் வாயில் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா சுகர் வாயிலோட தன்மை தெரியாது. அதுதான் உங்களுக்கு சிறுகுறிஞ்சான்னு உங்களுக்கு ஒரு ஐடி. அதனால் இப்போ பாருங்கள் கொடுக்குறேன், அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்தாம்மா மென்று பாருமா, மென்று பாருங்கள் எப்படி என்ன சுவை இருக்குதுன்னு பாருங்கள். தம்பி இந்தா தம்பி, நீங்கள் ரெண்டு வாயில் போட்டு மென்று பாருங்கள் சாமி, எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வந்து நல்லா மென்று பார்த்துட்டு என்ன சுவர் இருக்குது எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். வெள்ளை குண்டுமணி இலை இருக்கு இல்லைங்களா, அது மென்னா எப்படி ஒரு லைட்டாக ஒரு கசப்பு ப்ளஸ் அவ்வளோதான், அந்த தலை மாதிரி தான் இருக்குங்க. நல்லா மென்று சாப்பிட்டுங்க, ஒரு நாலு இலை போல் நல்லா மென்று முழுங்கிட்டேங்க. இப்போ அஸ்கா சக்கரை ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்றேங்க. சுத்தமாக ஒன்றுமே தெரியலிங்க. சக்கரை அதாவது நான் சக்கரை வாயில் போட்டோன்னே எவ்வளோ இனிப்பு தெரியும். சுத்தமாக ஒரு மாதிரி வாயெல்லாம் மருத்தமாக இருக்குங்க. எந்த இதுமே சுவையுமே தெரியலிங்க. இனிப்பு சுவையே சுத்தமாக தெரியலிங்க. ஆச்சரியமாக இருக்குங்க. கொஞ்சம் கூட சரி, நாட்டு சக்கரை போட்டு பாருங்கள், அது இன்னைக்கு தான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரி, அதுக்கு தான் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ அவங்களுக்கு வந்து எந்த உடைய சுவையுமே தெரியலன்றாங்க, நமக்கு வந்து இனிப்புன்ற தன்மையே தெரியலன்றாங்க. அப்போ இந்த தலை தான் சிறுகுறிஞ்சான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருங்க. வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் கடையில் வாங்கினீங்கனாக்கிறோம், அந்த பவுடரை போட்டு நல்லா வாயில் கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் சர்க்கரை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மருந்து சிறுகுறிஞ்சான்ன்றது. இதுதான் ஃபுல் ஐடியா எடுத்துங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேங்க. இந்த மாதிரி நிறைய வேலி சைடில் நிறைய கிடச்சின்னா கொண்டு வந்து இதை அப்படியே போட்டு நிழலில் உதத்தி செக்கில் போட்டு நல்லா இடித்து பவுடர் எடுத்துங்க. இதோட என்னென்ன சேர்த்து சொன்னுங்க, வெந்தயம், வெந்தயமும் இதை வந்து இது வந்து மூணு மடங்கு வெந்தயம் ஒரு மடங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. நல்லா இடித்து பவுடர் பண்ணி மூணு விரலில் இப்படி பிடிச்சி எப்படி எடுக்க முடியும், இல்லை ரெண்டு விரலில் பிடிச்சி எப்படி ஒரு சிட்டிக்கே இப்படி எடுத்து போடுற அளவுக்கு இதுதாங்க மருந்து. இதை காலையில் வந்து நீங்கள் வந்து எடுத்துங்க. சுகர் ஓவராக போகாதுங்க, டவுன் ஆகாது. இதை ஃபுல்லாக எடுத்துங்க, உடல் ஆரோக்கியமாக. அதே மாதிரி சுகர் குறைவாக இருக்கிறவங்க வேண்டாங்க, ஏன்னா வந்து இது வந்து சுகரை குறைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா லோ சுகர் இருக்கிறவங்களுக்கு இது வேண்டாங்க. ஹை சுகர் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுகரே இல்லை அப்படின்றவங்க இருக்கிறான், மாதத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகருக்கு பக்கத்திலே இடமே கிடையாதுங்க. இது வந்து சிறுகுறிஞ்சானுடைய பெரிய ஒரு மூலிகைங்க. இது மாறி பார்த்து இந்த மாதிரி எடுத்துங்க. நாளொரு மூலிகளை நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாருங்கள், நம்ம பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தாய்மொழி நம்ம மொழிங்க. முடிஞ்ச அளவுக்கு தமிழில் வார்த்தைகள் நிறைய பேசுகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆங்கிலத்திலே சில வார்த்தைகள் நம்மளை அறியாமல் வரும். என்ன காரணம் ஆங்கிலத்தில் நம்ம அறியாமல் வருதுன்னா, நம்ம படித்த படிப்பை வந்து நம்மக்கிட்ட இருக்குங்க. நம்ம வந்து எப்பயுமே அந்த உச்சரிப்புகள்லாம் கொஞ்சம் வரணுங்க. ஏன்னா உலக மொழிங்க, நமக்கு வந்து தாய்மொழி தமிழ்நாட்டோட சரிங்க. உலக மொழின்றது எல்லாரும் கற்றக்கூடிய மொழிங்க, உலக மொழிங்க. உலக மொழி இல்லைன்னா நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஊராட நம்ம இருக்க முடியாதுங்க. நம்மளுடைய வார்த்தைகளையும் நம்ம உலகம் முழுசும் நம்மளது வந்து இன்றைக்கி வந்து ஏபிகே விலாஸ் வந்து உலகம் முழுசும் நம்ம இந்த செய்திகள் போயிட்டுருக்குங்க. நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயத்தை வந்து நம்ம தமிழிலும் சொல்கிறோம், சில விஷயத்தை ஆங்கிலத்திலும் சில பேசுவோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு வார்த்தைகள் வந்து அவங்களை வந்து கேதர் பண்ணிக்குவாங்க. அதுக்காகத்தாங்க ஆங்கிலத்தில் சில விஷயத்தையும் கலந்து தமிழ்லையும் கலந்து. நம்ம எப்போவுமே என்றைக்கு நம்ம தாய்நாட்டில் பிறந்தமோ நம்ம அத்தனையும் நம்ம தமிழர்கள் தான். தமிழை பற்றிலாம் நம்ம கவலையே கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கை முழுசும் தாய்மொழி தான். இப்போ நமக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து என்ன மொழியை நம்ம கற்றுட்ருக்குறோம், ஏன் நம்ம வந்து ஆங்கிலத்தை கற்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. நமக்கு ஒரு 10 சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க, தாய்மொழியில் பேசுங்க, இங்கிலீஷை பேசாதன்றாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி முடியாதுங்க. ஏன்னா எல்லா மொழிகளையும் கலந்து பேசணும். ஆனால் நமக்கு எல்லா மொழியும் தெரியாதுங்க, இங்கிலீஷ் தான் வந்து நமக்கு தெரியும். அதனால் ரெண்டு வார்த்தைகள், ஏன்னா வந்து நமக்கு வந்து வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வார்த்தைகள்லாம் சேர்ந்து போருங்க. இதனால் தாங்க நமக்கு தாய்மொழியோட கலந்து ஆங்கிலத்தையும் நம்ம உரையாடுறோம். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், அந்த வார்த்தையை வந்து மீண்டும் கமெண்டில் வந்து தாய்மொழியை பேசுங்க, தாய்மொழியை பேசுங்க, தயவுசெய்து கமெண்டில் கொடுக்காதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இதை பதிவை நான் கொடுக்குறேங்க. நாளை சந்திப்போம். நாளை ஒரு மூலிகளே, நன்றி, வணக்கம்.